நாட்டில் கோவிட் தொற்று காரணமாக பாடசாலை மாணவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருகை தருவது நிறுத்தப்பட்டு தற்போது நாடாளுமன்ற சபையின் நிகழ்வுகளை பொது கல்லூரியிலிருந்து பார்வையிடும் வாய்ப்பு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பல பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் சமீப நாட்களில் நாடாளுமன்றத்தை காண வருகை தருகின்றனர். நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக ஒரு கிளாஸ் பால் வழங்க நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு தீர்மானித்துள்ளது. பாடசாலை மாணவர்களை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வர விரும்பினால் அது தொடர்பில் அதிகாரிகள் எழுத்துமூல கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என அதிகாரி நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்கு தேவையான 500,000 அட்டைகள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சாரதி அனுமதி பத்திரங்கள் மூல அச்சிடப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்கான அட்டைகள் இல்லாத காரணத்தினால் கடந்த காலங்களில் சுமார் 600,000 பேருக்கு காகிதத்தில் தற்காலிகமாக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிரிவின் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த கோளாறு சீராக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த கோளாறு காரணமாக பயணிகள் அசௌகரியங்களை கட்டுப்படுத்துவதற்காக மனிதவள முறையில் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இவ்வாறான நிலையில் தற்போது கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டிருந்த கோளாறு சீராக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.